நண்பர்களுக்கு வணக்கம் நான் அதிமுகவை நோக்கி ஓடும் ஆடுகள் வைத்தியலிங்கத்துக்கு பலே ஆப்பு உங்க எல்லாருக்குமே தெரியும் பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் அவர்கள் ரெண்டு பேரும் சந்தித்ததை பற்றி சொல்லுகின்ற பொழுது மண்குதிரையும் மானும் சந்தித்திருக்கிறது ஜீரோ கூட்டல் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தாரு ஸோ இவங்க பேரும் ஜீரோ என்பதை பற்றி வைத்திலிங்கம் அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றார் மனோஜ் பாண்டியன் அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றார் அதை தாண்டி டி பிரபாகர் அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றார் பன்னீர்செல்வத்துடன் வலதுகரங்களாக இருந்த பல பேரும் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால தான் நம்முடைய டிடிவி தினகரன் அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் சந்திக்கின்ற பொழுது இவங்க இல்லை அவங்கெல்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிப்பட்டு ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தார் ஸோ இந்த சந்தேகத்துக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பதிலளிக்கக்கூடியவராக இருக்கணும் ஆனால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கேட்ட சந்தேகத்தை தீர்க்கும் விதமாக பதிலளிக்காமல் நம்ம வைத்திலிங்கம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு அறிக்கையும் வெளியிட்டு கூடவே செய்தியாளர்கள் சந்திப்பையும் இருக்கிறாரு இப்போது பன்னீர்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு போகின்ற பல ஆடுகளையும் தடுக்கணும் ஏன்னா டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்த பிறகும் ஆடுகள் அதிமுகவுக்கு ஓடிச்சின்னா என்னப்பா ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா பாசப்பறவைகள் என்று சொல்லி பன்னீர்செல்வத்துடன் இருந்தவங்களெல்லாம் குறிப்பிட்ட இப்போ திடீர்னு ஆடுகள் என்று நியாயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடியுடன் இருக்கின்றவங்களை நம்முடைய வைத்திலிங்கம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள் என்று குறிப்பிட்டிருந்தார் அந்த ஆடுகளை ஓநாய்கள் காவல் காற்கின்றனவான் அந்த ஓநாய்கள் அசந்த தருணத்தில் ஆடுகள் அத்தனையும் எங்கள் அணிக்கு வந்து சேரும் அப்படின்னு வைத்திலிங்கம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருப்பதுனால நாமளும் வந்து வைத்திலிங்கம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பன்னீருடன் தான் இருக்கிறோம் நாங்கள் அதிமுகலாம் போகல அப்படின்னு விளக்கம் அளித்திருக்கிறார கண்டி ஆனால் அவருடன் இருக்கின்ற அத்தனை ஆடுகளும் ஏன் விளக்கம் அளிக்கலை நம்முடைய வைத்திலிங்கம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பன்னீருடன் தான் இருக்கிறோம் நாங்கள் சொல்லித்தான் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் போய் டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்தார் நாங்கள் ஏன் கும்பலாக போய் முதல் சந்திப்பிலே போய் நிற்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தானே அதனால் அனுப்பி வச்சோம் நாங்களாம் போகல அப்படின்னு விளக்கம் அளித்திருக்கின்ற வைத்தியலிங்கம் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கின்ற வைத்தியலிங்கம் அவர்கள் அவருடன் இருந்த ஜேசிடி டி ஏன் விளக்கம் அளிக்கல ஏன் செய்தியாளர்களை சந்திக்கலை அதே மாதிரி மனோஜ் பாண்டியன் அவர்கள் ஏங்க ரொம்ப சைலண்ட் மூட்லேயே இருக்காரு அவர்களும் வைத்தியலிங்கம் அவர்கள் போன்றே வந்து விளக்கம் அளிச்சிருக்கலாமே இல்லை பன்னீர்செல்வர்கள் வந்து பார்த்தினா என்ன கூட ஏன் அவங்க வரலை அப்படின்னு அவர் சொன்னால் எடுப்படாது அது வைத்தியலிங்கம் ஏன் வரலன்றத வைத்தியலிங்கம் அவர்களே சொன்னால் தான் எடுப்படும் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் ஏமாத்துறாருப்பா ஏன் வரலன்னு சொல்கிறத வைத்தியலிங்கம் தானே சொல்லணும் அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் விளக்கம் கூட மீண்டும் மீண்டும் கேள்வி எழும் அதனால் வைத்திலிங்கம் நீங்களே பதில் அடிச்சிடுங்கப்பா ஏன் என்ன கூட வரல டிடிவி தினகரன் உடன் சந்திக்கின்ற பொழுது அப்படின்னு தெளிவடையட்டும் நீங்களே சொல்லிடுங்கப்பா அப்படின்றதுக்காக தான் வைத்திலிங்கத்துக்கிட்ட சொல்லியிருப்பார் அதை ஏற்றுக்கொண்டு வைத்திலிங்கம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் ஆனால் மனோஜ் பாண்டியன் அமைதியாகிறாரு ஜேசிடி பிரபாகர் ஏன் தர்மர் ஏன் அமைதியாக இருக்கிறாருங்க வெள்ளமண்டி நடராஜன் ஏன் அமைதியாக இருக்கிறாருங்க வைத்திலிங்கமும் நாம் சொன்ன அத்தனை பேரும் உட்காந்து ஆலோசனை நடத்தினாங்களாம் தேனி மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய சயித் கான் அவர்கள் கூட இந்த ஆலோசனையில் சென்னையில் கலந்துக்கிட்டு இருக்கார் தேனியில் இருக்கிற மனுஷன் நம்முடைய பன்னீர்செல்வத்துடன் கூடவே போய் டிடிவி தினகரன் சந்திக்கின்ற சந்திப்பில் கலந்துக்கிறாரு ஆனால் வைத்திலிங்கம் மெட்ராஸில் வீடு இருக்குதுங்க ஜேசிடி பிரபாருக்கு மெட்ராஸில் வீடு இருக்குதுங்க மனோஜ் பாண்டியனுக்கு மெட்ராஸில் வீடு இருக்குதுங்க ஸோ மெட்ராஸ்லேயே வீடு வச்சுருக்கிறவங்க டிடிவி தினகரன் அடையாளல தான் இருக்கிறார் அங்கே போய் சந்திப்பை நிகழ்த்திட்டு வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போக முடியாதா சையத்கான் தினகரனுடன் நம்ம பன்னீர்செல்வங்களை சந்தித்து விட்ட பிறகு தேனிக்கு போனோம் ஆனால் அவர் கூட மெனக்கிட்டு ஆலோசனைக்கு பிறகு இவங்களா கூட போனார் ஆனால் இவங்கெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு விட்டு கொடுத்துட்டாராம் ஸோ பன்னீர்செல்வம் முடிவெடுக்கிறாருன்னா அவருக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற நம்ம வைத்தியலிங்க அவர்கள் போயிருக்கணுமா இல்லையா மிக முக்கியமான ஆள் யார் பன்னீர்செல்வத்தினுடைய அணியில் வைத்திலிங்கம் தானே அவரு போகாம மற்ற அடையாளப்படாத அடிமட்ட தொண்டர்கள்லாம் கூட கூட்டுனு போவாராம் பண்ணி சொல்லுவோம் ஆனால் அவங்க அணியில் இருக்கின்ற முக்கியமான பேர் இவங்கெல்லாம் போக மாட்டாங்களா கேட்டால் எங்களுக்குள்ள எந்த அதிருப்தியும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களாம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சண்டி குதிரையா சண்டி குதிரை என்பது எதற்குமே பயன்படாதான் மானா இருந்தாலும் மண் குதிரையாக இருந்தாலும் எதற்காவது பயன்படும் அப்படின்னு இப்படி ஸ்டிக்கர் ஓட்டினா சரியாக இருக்குமா வைத்திலிங்கம் அவர்கள் வந்து ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கும் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கும் தருமருக்கும் வெள்ளமண்டி நடராஜன் அவர்களுக்கும் ஐயப்பனுக்கும் கார்டியனா இல்லை இவங்களுக்கெல்லாம் வைத்திலிங்கம் அவர்கள் செய்தி தொடர்பாளரா வைத்தியலிங்கத்தை விட அவங்கெல்லாம் ரொம்ப பெருசா ஸோ அவங்கவுங்க தரப்பு நியாயத்தை அவங்கவுங்க சொல்லிருக்கணுமா இல்லையா நாங்கள் ஏன் டிடிவி தினகன் வந்து போது போல அப்படி விளக்கம் அளிச்சிருக்கணுமா இல்லையா அப்படின்னு என்ன அர்த்தம் எடப்பாடி பழனிசாமியை வாய் விட்டு யோ வந்துருங்கயா பன்னீர்செல்வம்லாம் வேலைக்கு ஆக மாட்டார்யா பாஜக நம்ம பக்கம் ஐயா தேவையில்லாமல் பன்னீர்செல்வத்தை உள்ளே கொண்டு வந்து சேர்த்துருவாங்கன்னு நினைக்காதீங்கய்யா வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துலேயோ உங்களுக்கோ நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லைனா போங்களேன் பன்னீர்செல்வம்லாம் கட்சி வச்சு நடத்த மாட்டார்யா அவர் கட்சி வச்சு நடத்துகிறா இருந்தால் என்னை எதிர்த்து போராடி இருக்கணும் தனியாக ஒரு இயக்கம் கண்டிருக்கணும் இல்லை வழக்குகளாவது ஏதாவது வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அனைத்திலும் அடைஞ்சார் தனியாக நின்றால் தனக்கு எதிர்காலம் இல்லை என்பதை பன்னீர்செல்வம் புரிஞ்சுக்கிட்டாரு அதனால தான் கடந்த காலங்களில் அரசியல் களத்தில் பயங்கரமான குற்றச்சாட்டெலாம் வச்சார் பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் மீது அந்த குற்றச்சாட்டெல்லாம் மறந்துட்டு போய் கை கூக்குறாருன்னா பன்னீர்செல்வம் தனித்து இயங்க முடியாதுங்கய்யா அவருக்கு ஆளுமை கிடையாது ஆதரவும் கிடையாது தொண்டர் பலமும் இல்லையா அதெல்லாம் வந்துருங்கயா அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டு விட்டாரு பன்னீர்செல்வத்துக்கு திருச்சி மாநாட்டுக்கு பிறகு ஆதரவு இல்லை என்பது பன்னீர்செல்வமே புரிஞ்சுக்கிட்டாரு கூடக்காரவங்களாம் புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்ல வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க ஆனால் வைத்தியலிங்கத்தை விட்டு யோ அவங்களாம் போயிட்டு போகிறாங்க ஐயா இழுத்து பூச்சி வச்சுட்டியா அப்படின்னு சொல்கிறாரு பன்னீர்செல்வம் அப்படி மீறியும் வைத்தியலிங்கத்துடைய பேச்சை கேட்காம கிட்டத்தட்ட நம்ம டி பிரபாகர் அதை தாண்டி மனோஜ் பாண்டியன் வெள்ளமண்டி நடராஜன் அதற்கு பிறகு ஐயப்பன் எம்எல்ஏ தர்மர் எம்பி இவங்கெல்லாம் வந்து கைட்டுக்கிட்டு அதிமுகவுக்கு வராங்க வைத்திலிங்கத்துக்கு இவங்க அஞ்சு பேரும் ஆப்பு வலுவாக வச்சு போட்டு பலமாக ஆப்பு வச்சு போட்டு அதிமுக பக்கம் சாய்கிறது இந்த ஆடுகள் ஆனால் நம்முடைய வைத்திலிங்கம் பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மீது துரோகி என்ற பட்டம் கட்டி அதாவது நம்பாதவன் ஒன்றாட்டிய நாய் கூட தீண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கருத்தை அறிக்கை மூலமாக வெளியிட்ருக்கின்றாருங்க என்னென்று கொண்டாருக்கும் உய்வண்டாம் உய்வில்லை செய்ன்ற மகி அப்படின்னு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாராம் எடப்பாடி பழனிசாமி ஆனால் சசிகலா அவர்களும் சரி தினகரன் அவர்களும் சரி அதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடாது என்று போர்க்குடி உயர்த்தி அவங்கள கட்சி விட்டு தூக்குனாதான் என்றென்றைக்கும் திரும்பியே பார்க்கக்கூடாது என்று தர்மயுத்தம் நடத்தி அவங்க வேணாம் என்று உறுதியாக நின்று அதிமுகவில் வந்து இணைந்தது பன்னீர்செல்வமா இல்லை எடப்பாடி பழனிசாமியா ஸோ இன்றைக்கி அதிமுகவில் சசிகலாவும் தினகரனும் இல்லாமல் போனதுக்கு பன்னீர் செல்வத்தினால்தானே இவங்கள்லாம் இன்னைக்கு அதிமுகவில் இல்லை ஆனால் கடந்த கால விஷயங்களை எல்லாம் மறந்துடுவோம்மா திமுக என்ற தீயசக்தியை வீழ்த்த வேண்டும் என்றால் நம்மலாம் ஒன்றா இருக்கணுமா இதை சொல்கிறது யார் நம்முடைய வைத்திலிங்கம் அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆயிரம் முறை சொன்னார் என்ன சொன்னார் எப்பாருப்பா நான் தினகரனும் இருக்கட்டும் அதோட சசிகலா அவர்களும் இருக்கட்டும் அவங்கெல்லாம் இருந்தால் தான் அதிமுக பலமாக இருக்கும் நம்மலாம் ஒன்றா இருக்கலாம்ப்பா என்னப்பா அவங்க எல்லாம் தான் வந்து அதிமுக காப்பாற்றி இன்றைக்கி ஆட்சியை காப்பாற்றி என்கிட்ட கொடுத்துருக்காங்க அவங்களாம் உள்ளே இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லும்போது இதே பன்னீர்செல்வம் தான் முடியாது 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 அப்படின்னு போர்க்கொடி உயர்த்தினவர் இன்றைக்கி வைத்திலிங்கம் சொல்கிறாரு பன்னீர்செல்வத்துணி சார்பில் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாக்குவோம் அப்படிங்கிறாரு தாண்டி சசிகலா அவர்களை வந்து எடப்பாடி பழனிசாமி சூரியனை பார்த்து நாய் குறைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டாரான் இந்த ஒத்த வார்த்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சசிகலா பார்த்து சொல்லியிருக்கலாம் ஏன்னா அரசியல் களத்தில் எதிர் எது துருவம் வந்துட்டு பிறகு கடுமையான விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் நம்ம பன்னீர்செல்வர்கள் சசிகலா மீதோ தினகரன் மீதோ வைத்த குற்றச்சாட்டை விடவா இது பெரிய குற்றச்சாட்டு வைத்திலிங்கம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டி அளிக்கின்ற விஷயத்தில் பல முறை இந்த விஷயத்தை பற்றி சொல்லிப்போட்டார் அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையமானது அங்கீகாரம் பண்ணியிருக்குது அது ஒரு டெம்பரவரியாக நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டது தான் என்றாலும் கட்சியை இவ்வளோ காலம் வழிநடத்தி விட்ட எடப்பாடி பழனிசாமியினுடைய பதவியை பிடிங்கிட்டு தீர்ப்பு என்ன மாத்தியா சொல்ல போகிறாங்க ஜூனு ஆறாம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க வழக்கை ஸோ இந்த வழக்கை அவ்வளோ தூரம் தள்ளி வைத்திருப்பது எடப்பாடி பழனிசாமி கட்சியை வழி நடத்தட்டும் கட்சியை ஸ்ட்ராங் பண்ணட்டும் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக தான் அவ்வளோ தூரம் தள்ளி வச்சிருக்காங்க அதையும் தாண்டி அறிக்கையில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து துரோகி என்ற வார்த்தையும் பயன்படுத்துறாரு திமுகவுடைய பி டீம் என்று சொல்றாரு அறிக்கையில் ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம்முடைய சபரீசன் அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் சந்தித்ததை பற்றி சொல்லுகின்ற போது நாங்கள் அடிக்கடி பன்னீர்செல்வம் திமுக பிடிஎம் பிடிமு என்று சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி அப்படியே நிர்பணம் ஆகிப்போச்சே இல்லையா பாருங்க அப்படின்னு சொன்னார் பேட்டி அளிக்கின்ற போது எப்படி பன்னீர்செல்வம் பிடிஎம் என்று சொல்ல முடியும் நீ தாயா பீடிஎம் சபரிசனும் நம்ம பன்னீர்செல்வமும் சந்தித்தது எதனால் சந்தித்தாங்க தெரியுமா அப்படின்னு அதுக்கு விளக்கம் அளிச்சிருக்குமா வேண்டுமா இல்லையா பன்னீர்செல்வத்துடன் நாங்கள் கூட இருக்கிறோம் என்பதுக்கு ஆயிரம் முறை நீ விளக்கம் அளிச்ச வைத்திலிங்கம் அவர்களை ஆனால் எடப்பாடி பி டீம் என்று சொல்லுகின்றார் இல்லையா அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லணுமா இல்லையா இல்லை திமுகவுடன் கை கோர்த்து விட்டார் என்று சொல்லுகின்ற போது இல்லை இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவிப்பதுக்கு ஆதாரங்களை வெளியிடணுமா இல்லையா ஆனால் வைத்திலிங்கம் அவர்களால் அதுக்கு ஆதாரம் எதுனா சொல்ல முடிஞ்சுதா ஒரே ஒரு ஆதாரத்தை கூட சொல்ல முடியல ஆனால் அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி துரோகி என்று சொல்லிட்டு திமுகவுடைய பி டீம் என்று சொல்லிவிட்டு சில விஷயங்களை சொல்றார் திமுக எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கின்ற வழக்குகளை தொடக்கூடாது என்பதுக்காக ரகசிய தொடர்பில் இருக்கிறாரு குறிப்பாக கொடநாடு வழக்கு அப்படின்னு குறிப்பிட்றார் அதை தாண்டி துரைமுருகன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டே அவர்கள் இறந்து விட்ட பிறகு மெரினாவில் அடக்கம் பண்ணுவதற்கு எடப்பாடி கிட்ட என்னவெல்லாம் பேசினார் தெரியுமா அந்த தருணத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து அவர்களை பற்றியும் திமுக பற்றியும் எவ்வளோ உயர்வாக பேசினார் தெரியுமா இதெல்லாம் துரைமுருகனுக்கு தான் வெளிச்சோம் அப்படின்னு வைத்திலிங்கம் அவர்கள் வந்து சுட்டி காட்டியிருப்பார் அதை கலைஞர் அவர்களை இறந்து விட்டதுக்கு சட்டசபையில் இரங்கல் தீர்மானத்தில் அவர்களை எந்த அளவுக்கு புகழ்ந்தார் என்பது எடப்பாடி பழனிசாமிடைய மனசாட்சி சொல்லும் இந்த மாதிரி முழுக்க முழுக்க திமுகவுடைய பிடிமாக இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு வந்து சொல்கிறார்கண்டி பன்னீர்செல்வம் பிடிமு இல்லை என்று சொல்வதுக்கு ஆதாரத்தை சொல்லணுமா இல்லையா இப்போ என்ன சொல்ல வர்றாரு பன்னீர்செல்வம் பிடிமு என்று குறை சொல்கிறியே நீ என்ன யோகியமா அப்படின்னு வந்து கேட்குற மாதிரி இருக்குது நாம் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா பன்னீர்செல்வம் யோகியம்னா எந்த விதத்தில் யோகியும் இல்ல ஆதாரத்தை கொடு தானே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இரண்டாவது பன்னீர்செல்வம் பக்கத்தில் தொண்டர்கள் இருக்கிறாங்க மீண்டும் அதிமுகவை நாங்கள் கைப்பற்றுவோம் எப்படி கைப்பற்றுவாங்களாம் ஏசி சண்முக அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கட்சி வச்சிருக்காரு அவரையும் அதிமுக கொண்டாட போகிறாங்களாம் அதிமுகவில் விலகி சென்ற அத்தனை பேரையும் ஒன்னா சேர்க்க அப்போ தான் அம்மா அவர்கள் எனக்கு பிறகும் நூறாண்டு காலம் இந்த அதிமுக இருக்கும் என்று சொன்னாங்க இல்லையா அது நிறைவேறுமா அப்படியே கொஞ்சம் ஏவா வேல் போயிருக்கிறார் திமுகவில் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் போயிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள் போயிருக்கிறாரு தங்க தமிழ்ச்செல்லன் அவர்கள் போயிருக்காரு இப்படி பல பேரும் அதிமுகலேருந்து நிறைய பேர் படையெடுத்து போயிருக்காங்க அவங்கெல்லாம் போய் கூட்டுமாறு போகிறீங்களா ஆக மொத்தத்தில் எடப்பாடிக்கு எதிராக ஆவேசமாக பேசலாம் ஆனால் உங்களுடன் இருக்கின்ற ஐந்து ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் தாவுது அதற்கான ப்ராஜெக்டை வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போட்டுட்டாரு நீங்கள் என்னதான் மறுப்பு தெரிவித்தாலும் சரி வேலைக்கு ஆகாது பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேருக்கு தான் கொடுக்க வேண்டிய ஸ்வீட் பாக்ஸை கொடுத்து கூடவே இருங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியும் வைத்திலிங்கத்தை ஒரு ஆளை கூட வச்சுருந்தா போதும் மற்றவங்களாம் கூட இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு பன்னீர்செல்வம் ஆனால் வைத்திலிங்கம் பன்னீர்செல்வத்துடன் இருப்பதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு ஆனால் கூட கிறவங்க வாயே தரக்கலையா அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி வைத்திலிங்கத்துக்கிட்ட பேசி பார்த்தாராம் ஒன் இண்டியாவில் வந்திருக்குது செய்தி தினமலரில் வந்திருக்குது ஆனால் பன்னீர்செல்வத்தின் மீது வைத்திலிங்கம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசுவாசமாக இருக்குன்னு இருந்தாராம் சரி உர்றா விஸ்வாசமாக இருக்கணும் அப்படியே உட்ரு பன்னீர்செல்வத்தினுடைய புத்தியை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பக்கம் வரும்போது வரட்டும் அப்படின்னு விட்டுட்டு மற்றவர்களை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தட்டி தூக்க போகிறாங்களாம் அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை டெல்டாவில் ஒருத்த நாட்டில் வந்து பார்த்தா மீட்டிங் போட போகிறார் அதை பற்றி நம்முடைய வைத்தியலிங்க அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா எடப்பாடியாவது மீட்டிங் போடட்டும் இல்லை காட்பாடியாவது மீட்டிங் போடட்டும் என் ஊரில் யாருன்னா மீட்டிங் போட்டு போட்டோம் தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசியல் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் திமுகவை வழிநடத்தக்கூடிய சபரிசன் அவர்களை போய் பன்னீர்செல்வர்கள் சந்தித்ததை இந்த ஆடுகள்னு சொன்னோம் இல்லையா அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லையாம் என்னப்பா எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே பி டிமுன்னு சொல்லிட்டு இருக்காரு மாதிரி ஒரு சந்திப்பை நிகழ்த்திருக்கின்றே இதெல்லாம் நியாயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்களாம் அதிமுகவுக்கு இந்த எதிர்ப்பை பயன்படுத்தினாதான் நம்ம போனால் தப்பு வராது என்பதற்காக இந்த காடை கையில் எடுத்திருக்காங்க ஸோ திமுகவை என்னை விட வலிமையாக யார் எதிர்க்க முடியும் என்பதற்காக அனுதினமும் வந்து பார்த்திங்கன்னா திமுக கவுன்சிலர்களும் திமுக மாவட்ட செயலாளர்களும் திமுக ஒன்றிய செயலாளர்களும் டேஷன்லாம் போய் என்ன அட்ராசிட்டி பண்ணுறாங்களோ அதையெல்லாம் எதிர்த்து அணுதினமும் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் அதோட அவங்களுடன் நெருக்கமாக இருக்கின்ற மருது அழகராஜ் அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிராக இருக்கிறோம் அப்படின்னு கூட இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அனைத்தினும் அறிக்கை வெளியிடுறாங்க ஆனால் அந்த அறிக்கை திமுகவை காட்டமாக விமர்சித்தாலும் ஆனால் அது உண்மை இல்லை என்பதை இந்த எல்லாம் புரிந்து கொண்டது அதனால் இந்த பொய்மான் இந்த மாயமான் இந்த மண்குதிரை கண்டிப்பாக நம்மளை அப்படியே ஏமாற்றி கொண்டு போய் திமுகவில் என்னைத்தாலும் நினைச்சிடும் நாம் ஆண்டாண்டு காலம் அம்மா வாழ்கன்னு சொல்லிட்டோம் அதிமுக வாழ்கன்னு சொல்லிட்டோம் அதனால் எடப்பாடி பழனிசாமி அழைக்கிறார் நம்ம வந்துடலாம் தான் இந்த நான்கு ஐந்து பேரும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக இணைவதற்கு இசைவு தெரிவித்திருக்கின்றார்கள் அதனால தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி பேட்டியளிக்கின்ற போது கூட அவர் முகத்தில் அவ்வளோ பூரிப்பு இருந்தது இதையெல்லாம் மூடி மறைக்க முடியுமா வைத்திலிங்கம் அவர்கள் ஆவேசமாக பேசுகின்ற போதும் சரி எடப்பாடி மீது அவதூறு கருத்து வைக்கின்ற போதும் நீங்கள் தான் சொல்லணுங்க கருத்தை நன்றி நண்பர்கள்